ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் வெதர் நியூஸ் சேனல். தமிழகத்தில் இன்று எந்த மாவட்டங்களில் கனமழை வரை பதிவாக போகுதுன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வானிலை பற்றிய தகவல்களை பெற்றுக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்று கனமழை வரை பெய்ய வாய்ப்புள்ள மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, வேலூர், ராணிப்பேட்டை, புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் இன்றைக்கு கனமழை வரைக்கும் பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் டெல்டா மாவட்டங்களிலும் இன்று கனமழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை வரை பதிவாகக்கூடும். அதே போல் வட தமிழக உள் மாவட்டங்களான வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் இது போன்ற மாவட்டங்களில் இன்றைக்கு கனமழை வரை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. வட தமிழக கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மிதமானது முதல் கனமழை வரை பதிவாகும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் ஆகிய மாவட்டங்களில் இன்று மாலை ஒரு சில இடங்களில் மிதமான மழையும் ஓரிடங்களில் கனமழை வரைக்கும் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. டெல்டா மாவட்டங்களான தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, அரியலூர், பெரம்பலூர் இது போன்ற மாவட்டங்களில் மாலை நேரங்களில் ஒரு சில இடங்களில் மிதமான மழையும் ஓரிடங்களில் கனமழை வரைக்கும் பதிவாகக்கூடும். டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமாகவே கனமழை எதிர்பார்க்க முடியாது. ஒரு சில இடங்களில் மிதமான மழை வரைக்கும் பதிவாகும். ஒரு சில இடங்களில் கனமழையுமே பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தென் தமிழகம் பொறுத்தவரை பல்வேறு இடங்களில் இன்றுமே மாலை நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை வரை பதிவாகக்கூடும். குறிப்பாக திருநெல்வேலி, விருதுநகர், ராமநாதபுரம், சிவகங்கை இது போன்ற மாவட்டங்களில், மதுரை, திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் இன்று மாலையும் ஒரு நல்ல கனமழை வரை எதிர்பார்க்க முடியும். ஏற்கனவே கடந்த 24 மணி நேரத்தில் மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, விருதுநகர் இது போன்ற மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் நல்ல கனமழை பதிவாயிருக்கு. பெய்யாத பகுதிகளுக்கும் வரக்கூடிய நாட்களில் கனமழை வரை பதிவாகக்கூடும். வட தமிழக உள் மாவட்டங்களான கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை, சேலம், கரூர், நாமக்கல் ஆகிய மாவட்டங்களிலும் இன்று முதல் கனமழை வரை பதிவாக துவங்கும். ஏற்கனவே கடந்த சில நாட்களாகவே இந்த பகுதியில் மிதமான மழை வரைக்கும் தான் பதிவாச்சு. இன்று முதல் வட தமிழக உள் மாவட்டங்களான இந்த மாவட்டங்களில் கனமழை வரை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பல்வேறு மாவட்டங்களில் கனமழை வரை பதிவாகும். மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்களில் பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 60 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் வீசுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. வட தமிழக உள் மாவட்டங்களில் இன்றைக்குமே நம்ம கனமழை எதிர்பார்க்க முடியும். பல்வேறு இடங்களில் ஏற்கனவே ஒரு சில இடங்களில் மிதமான மழை வரைக்கும் பதிவானாலும் இன்று மாலை பல்வேறு இடங்களில் கனமழை வரை நீடிக்க வாய்ப்பு இருக்கிறது. வரக்கூடிய அடுத்த 3 நாட்கள் திங்கள், அதாவது இன்று முதல் திங்கள், செவ்வாய், புதன் ஆகிய கிழமைகளில் ஒரு நல்ல கனமழை எதிர்பார்க்க முடியும். அதன் பிறகு ஆகஸ்ட் 11 மற்றும் 12 ஆகிய தேதிகளில் பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழை பதிவாகும். தற்பொழுது பெரும்பாலான மாவட்டங்களில் மிதமான மழை வரை பதிவாகி வருகிறது. வரக்கூடிய ஆகஸ்ட் 11 மற்றும் 12 ஆகிய தேதிகளில் பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழை வரை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த மிதமான மழையெல்லாம் வரக்கூடிய நாட்களில் கனமழையாக மாறக்கூடும். அப்பொழுது பெய்யாத பகுதிகளுக்கும் மழை கனமழை வரை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மிக கனமழை பொறுத்தவரை ஆகஸ்ட் 11 12 ஆகிய தேதிகளில் எதிர்பார்க்க முடியும். குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்களான தேனி, திண்டுக்கல், திருப்பூர், அதே போல் கோயம்புத்தூர், தென்காசி இது போன்ற மாவட்டங்களில் மிக கனமழை வரைக்குமே பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எப்பொழுது சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 11 மற்றும் 12 ஆகிய தேதிகளில் மிக கனமழை வரைக்குமே பதிவாகக்கூடும். கடந்த 24 மணி நேரத்தில் தஞ்சாவூர் 8 சென்டிமீட்டர், பவானி ஈரோடு மாவட்டம், வாலாஜா ராணிப்பேட்டையில் 6 சென்டிமீட்டர் மழை அளவு பதிவாயிருக்கு. ஈரோடு மாவட்டத்தில் கனமழை பதிவாயிருக்கு. பவானி பகுதிகளில் கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களிலும் ஈரோடு மாவட்டங்களில் கனமழை பதிவாகும். 6 சென்டிமீட்டர் ஈரோடு மாவட்டத்தில் பவானி பகுதிகளில் பதிவாயிருக்கு. நடுவட்டம், நீலகிரி, குமாரபாளையம், நாமக்கல் மாவட்டம், நாமக்கல் மாவட்டத்தில் குமாரபாளையம்,
வேப்பந்தட்டை பெரம்பலூர் 5 சென்டிமீட்டர் மழை அளவு பதிவாயிருக்கு. வேலூர் மாவட்டத்தில் மழை பதிவாயிருக்கு. அதே போல் சின்னக்கல்லார் கோவை ஆண்டிமடம் அரியலூர் மாவட்டத்தில் 4 சென்டிமீட்டர் கடந்த 24 மணி நேரத்தில் பதிவாகி இருக்கிறது. சங்கரிதுர்க் சேலம் அரிமளம் புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம் புதுக்கோட்டை மாவட்டம் மயிலாடுதுறை அதே போல் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் வானமாதேவி கடலூர் மாவட்டத்தில் 3 சென்டிமீட்டர் மழை அளவு பதிவாயிருக்கு கடந்த 24 மணி நேரத்தில். கிருஷ்ணகிரி குளித்தலை கரூர் மாவட்டம் கரூர் மாவட்டத்தில் குளித்தலை ஏற்கனவே நம்ம அறிவிச்சிருந்தோம் கரூர் நாமக்கல் சேலத்தில் கனமழை வரைக்குமே பதிவாகக்கூடும்னு. ஆனால் தற்பொழுது மிதமான மழை வரைக்கும் பதிவாயிருக்கு 2 சென்டிமீட்டர் மழை அளவு பதிவாயிருக்கு கரூர் நாமக்கல் அதே போல் இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 2 சென்டிமீட்டர் மழை அளவு பதிவாயிருக்கு வரக்கூடிய நாட்களில் கனமழை வரை பதிவாகும். நாகப்பட்டினம் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாபிரெட்டிப்பட்டி தருமபுரி மாவட்டத்தில் 2 சென்டிமீட்டர் கிருஷ்ணகிரி தருமபுரி வேலூர் இது போன்ற மாவட்டங்களில் நல்ல மழை பதிவாகிட்டு வருகிறது. கனமழை இனி வரக்கூடிய நாட்களில் பதிவாகும். திருத்தணி திருவள்ளூர் மாவட்டம் காரைக்கால் பெரியாறு காரைக்காலில் நல்ல மழை பதிவாயிருக்கு. பெரியாறு தேனி மாவட்டத்தில் கமுதி ராமநாதபுரம் வடப்புதுப்பட்டு திருப்பத்தூர் மாவட்டம் திருச்சுழி விருதுநகர் மாவட்டம் மானாமதுரை சிவகங்கை மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் காஞ்சிபுரம் மாவட்டம் வந்தவாசி திருவண்ணாமலை மாவட்டத்தில் 1 சென்டிமீட்டர் மழை அளவு பதிவாயிருக்கு. ஏற்கனவே அறிவித்த எல்லா மாவட்டங்களிலும் மழை பதிவாகி இருக்கிறது. குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் கனமழையும் வட தமிழக உள் மாவட்டங்களில் ஒரு மிதமான மழையும் பதிவாயிருக்கு. வரக்கூடிய நாட்களில் இந்த வட தமிழக உள் மாவட்டங்களில் பெய்து வந்த மிதமான மழைகள் கனமழையாக மாறக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை வங்கக்கடல் பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகளில் பலத்த காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். தென்கிழக்கு இலங்கையை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் பலத்த காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் வீசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அரபிக்கடல் பகுதிகள் தென்மேற்கு வடக்கு மற்றும் மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளில் பலத்த காற்று மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்திலும் சில சமயங்களில் 70 கிலோமீட்டர் வேகத்திலும் பலத்த காற்று வீசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே மீனவர்கள் இந்தந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு வீடியோ நீங்க பாத்தீங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க.